எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு திருநாள். அதாவது பேரண்ட நாயகன் இந்த உயிர்களை எல்லாம் ஆட்கொள்வதற்காக வேண்டியும், எப்போதெல்லாம் அதர்மம் மேலிட்டு தர்மம் தன்னுடைய நிலை தாழ்ந்து போகின்றதோ அப்போதெல்லாம் அந்நிலையிலிருந்து மீட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அவதாரம் பண்ணிய திருநாள்ன்றைக்கு இந்த அவர் அவதாரம் பண்ணின அது இடம் வந்து சிறைச்சாலை. அவங்க தாயாரை சிறைப்படுத்தி வச்சுருக்குறாங்க ஹம்சன். நான் அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் போகலை. இறைவனை நினைக்கிறது நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கே ஒரு நினப்பு நினைக்கிறோம், இங்கே ஒரு நினப்பு நினைக்கிறோம், இங்கே ஒரு நினப்பு நினைக்கிறோம், அதோடு கூட நம்ம இறைவனை நினச்சிக்கிறோம். அதாவது இறைவனுக்காண்டி ஒரு ஏக்கத்தோடு நம்ம நினைக்கிறது இல்லை. அந்த எப்படி ஏக்கத்தோடு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இறைவனை பற்றி நினைக்கிறது, தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே. நான் வந்து ரொம்ப வித்துவக்கோட்டு அம்மான் அந்த இடத்தினுடைய தலச்சிறப்பை சொல்கிறாரு. தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே. அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அவள்தன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேன். கோபத்தில் வந்து தாயார் வந்து மாமனார் ஒன்று சொன்னாலும் மாமியார் ஒன்று சொன்னாலும் அல்லது வேறு அவளுடைய பொருளாதார நெருக்கடியாக அவளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் அதை வெளிக்காட்டுவதற்கு, அது என்ன பண்ணணும்னு தெரியலை. அப்போ தன் குழந்தை வந்து சாதம் வடிச்சுக்கிட்டு இருப்பாள், குழம்பு கிண்டிக்கிட்டு இருப்பாள், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாள். அப்போ அந்த குழந்தை வந்து நை நைன்னு கொஞ்சம் தூரம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தள்ளி விடுவாள். ஏன்னா அவளுடைய எக்ஸ்போசர் அப்படி, குழந்தை மேலே உண்டான கோபம்னு சொல்ல முடியாது, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த குழந்தை அப்படி தள்ளி விடுவாள். அதை அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும், கோபம் வந்து தன்னுடைய தாய் வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளுனானாலும், அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேன். அந்த குழந்தை வந்து அவளை காலை கட்டிக்கிட்டு நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, உன்னை தவிர வேறு எனக்கு புகலிடம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தை வந்து அவளை அப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படி நிற்கும். அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே, அது மாதிரி நம்ம இறைவனுக்கு அழணும். நமக்கு எந்த வினைப்பதிவு வந்தானாலும், எந்த கஷ்டங்கள் வந்தானாலும், இறை உணர்விற்காக வேண்டியும் இறை பெருமைக்காக வேண்டி நம்ம அந்த அளவிற்கு நம்மளுடைய நம்மளை வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு நம்ம வளரணும். அது அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்கிறாரு, இது இப்படி மாதிரி மட்டும் இல்லை, ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறா, மருத்துவர் வந்து ஒரு பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அவங்க வந்து அறுக்கினும் சுடினும் மருத்துவன்பால் மீளாக்காதலன் போல், என் உயிரை காப்பாற்ற போகிறாவன், அதனால் அவன்கிட்ட நான் வந்து என்னுடைய அன்பை அப்படி தான் நான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவனை வந்து நம்ம எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார்கள் நமக்கு அந்த பாசுரங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. பெருமாளை பற்றி வணங்குவதற்கு, சிவனை வணங்குவதற்கு நாயன்மார்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து வாளால் அறுத்து சுடினும், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது, சுடுதல் அப்படிங்கிறது ரேஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ உண்டான அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அது மாதிரி அந்த அந்த ரேஸ் செலுத்தி பண்ணால் எரியும். அப்போ நீ அறுத்தாலும் சுட்டாலும், நீ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கத்திய போட்டு அறுத்தானாலும் சுட்டாலும், அப்போ மருத்துவன்பால் மீளாக்காதலன் போல், அப்போ வாளால் அறுத்தாலும் வாளால் வாளால் அறுத்தாலும் அல்லது சுட்டாலும் மருத்துவன்பால் மீளாக்காதலன் போல், எப்படியே உயிரை காப்பாற்ற போகிறான். அதனால் அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு நீ அவங்ககிட்ட உன் உடலையும் உயிரையும் கொடுத்து அவன் ஏதோ காப்பாற்றிடுவான்னு நீ நம்பிக்கை வைக்கிறல்ல, அந்த நம்பிக்கை இறை மீது வையே அப்படிங்கிறாங்க ஆழ்வார்கள். அப்புறம் இன்னொரு காட்சியை காட்சிப்படுத்துகிறாரு இறைவன்கிட்ட ஆழ்வார். வந்து தேவகியம்மா ஜெயிலில் இருக்கிறா, அவளுக்கு பிறந்த குழந்தை கோகுலத்தில் வளருது. அப்போ அந்த குழந்தைய வந்து கோகுலத்தில் வளர்கிற குழந்தை அந்த அந்த குழந்தையினுடைய சின்ன சின்ன செயல்கள், அந்த செயல்களை பார்த்து ரசிக்கிற மாதிரி நான் இல்லை பாரு, என் குழந்தை என்ன செய்து அதனுடைய மழலையை கேட்குற மாதிரி. இப்போ உள்ள தாயர்கள்லாம் ரொம்ப விசித்திரமான தாய்கள், ஒரு 2 வயசு 2.5 வயசுலேயே கொண்டுட்டு போய் அதை ஏதோ ஒரு பேக்கப் பண்ணி காலை கட்டி கையை கட்டி கழுத்தை கட்டி
என்னை தூக்கிட்டு ஒரு வேனில் ஏற்றி போட்டு அந்த பிள்ளைங்க அதுக்கு சோர்வு உடல் எவ்வளோ தாங்கும் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும் எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. என் பிள்ளை பின்னால் ஒரு காலத்தில் அது ஏதோ ஒரு நாட்டில் போய் எவ்வளவோ கொள்ளை கொள்ளையாக சம்பாதிச்சுட்டு வரணும் அவ்வளோதான் அவங்களுடைய இலக்கே தவிர அவங்களுக்கு பண்பு அந்த உணர்வு அதெல்லாம் அவங்களுக்கு இப்பெல்லாம் கிடையாது. இது அந்த காலத்து தாய் அவள் சொல்கிறான், கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணன், என் பையன் எப்படிப்பட்டவன், அவன் வந்து தாமரை கண்ணன் அப்படி மாதிரி அழகு பொறிந்தவன், தன்னன் தாமரை கண்ணனே கண்ணன், தளர்ந்து எதிர்ந்து தளர் நடை நடந்து, அந்த குழந்தை அப்படி நடக்கும்போது அப்படி இப்படி தள்ளி தள்ளி அப்படி நடந்து தளர்ந்து எதிர்ந்து தளர் நடை நடந்து வண்ணச்செம்பொடி ஆடி விளையாட்டில் வெளியே போய் முத்தத்தில் போய் நின்று அங்கே வண்ணச்செம்பொடின்னா செம்மண் மண் எல்லாமே சேர்ந்தது, அதில் போய் கையை கையை ஓட்டி அதை ஓட்டி மேல்காலெல்லாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு அல்லது ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் கூட மேல்காலெல்லாம் மண்ணை தடவிட்டு வந்து அது தளர்ந்து எதிர்ந்து தளர் நடை நடந்து வண்ணச்செம்பொடி ஆடி அங்கேருந்து வந்தால் அம்மா நீத்தனீஸ்வர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த நீத்தனி சோரில் அவள் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அந்த அந்த மண்ணில் புரண்டு எழுந்திரிச்சு வந்து அது அந்த கையோட குழந்தை அந்த நீத்தனி சோருக்குள்ளே விடுது. தளர்ந்து எதிர்ந்து தளர் நடை நடந்து வண்ணச்செம்பொடி ஆடி வாரி வாய்க்கொண்டு அது அந்த கைக்குள்ளே விட்டுட்டு அம்மா கூறுவா அப்பா கூறுவா நானும் வருவா அப்படின்னு அதை சாப்பிடுது. அதை சாப்பிட்ற அது அப்படி மாதிரி அது கை அலைஞ்சு அந்த குழந்தை சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட கொடுத்து வைக்கல பற்றியா, இப்போ ஹைஜீனிக்குங்க கூடிய பேரில் இம்யூனிட்டி சிஸ்டமே போச்சு, மண்ணில் விளையாட விடுறதில்லை, கல்லில் விளையாட விடுறதில்லை, நடக்க விடுறதில்லை, வீடு எங்கே பார்த்தானாலும் செருப்பு போட்டுக்கிறோம், அக்கு ப்ரெஷர்னு அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர்னு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஒரு தந்தரையில் நடக்கவா தந்தரையில் இருக்கவா நம்ம குழந்தைங்களை நம்ம பழக்கவே இல்லை. அது நம்மளுடைய பாடி சிஸ்டத்தை எப்படி கொண்டுட்டு போகுதுன்னு நமக்கு தெரியலை. அதெல்லாம் அந்த காலத்தில் இயல்பாக வாழ்க்கை முறையாக வச்சுருந்தாங்க. வாரிவாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சிலை உண்ண பெற்றிலேன், என் பிள்ளை அப்படி அந்த மண்கையை போட்டு அலைஞ்சு சாப்பிட்டு வச்ச சோத்தில் உள்ள மிச்சச்சோரை சாப்பிட நான் கொடுத்து வைக்கல பார்த்தியா, நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தையினுடைய மழலையை அனுபவித்து அந்த தளர் நடையை அனுபவித்து அதனுடைய லீலைகளை அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு பாடுறாங்க. இது மாதிரி இறைவனை நம்ம அனுபவிக்கணும்னு அந்த ஆழ்வார்கள்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. ஆழ்வார் பாசுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி மணிவாசகர் இறைவனுக்கு உருகிறாரோ அந்த உருக்கத்தை நம்ம அதில் எதிர்பார்க்கலாம். அந்த அந்த நடையும் வந்து திருமங்கை ஆழ்வாரருடைய நடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையான நடையாக இருக்கும். திருவாசகத்தினுடைய நடை அடுப்பாவுடைய நடை மாதிரி எல்லாருக்கும் லகுவாக புரிகிற நடை மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கும் அதுக்கு வேறு டிக்ஷனரிலாம் பார்க்க வேண்டியதில்லை. அதில் அவர் சொல்லார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வளம் மதிநலம் உடையவன் எவனவன். அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் வந்து யார் உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் வந்து இந்த பூலோகத்தில் வந்து பிறந்து நமக்காண்டி இவ்வளவு லீலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க. அது மாதிரி உயர்வுக்கெல்லாம் உயர்நலம் உடைய அந்த பரம்பொருள் இன்றைக்கி பூமியில் பிறந்ததுன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாள் நான் வந்து எப்பவுமே பரபரப்பு ஊட்டக்கூடிய மந்திரங்களையோ செய்திகளையோ மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறதில்ல. ஏற்கனவே நம்ம பரபரப்பாக இருக்கோம், அது வேறு இந்த மந்திரங்களையும் சொல்லி பரபரப்பு ஊட்டி நீங்கள் இப்போ உடனே இதை பாருங்கள் அப்படி பார்த்தா உங்களுக்கு இது கிடைக்கும், பார்க்கலன்னா இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மக்களை தூண்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. ஆனாலும் நிறைய அன்பர்கள் எனக்கு இந்த சூழ்நிலையிலே என்னை சார்ந்து வர்றதுனால திருவுருள் இன்னைக்கு இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று முறை திருவுருள்கிட்ட அனுமதி கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 வாக்கில் திருவுருள் இதை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தது. அதனால் இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சங்கத்து அன்பர்கள் ஒரு 10 அல்லது 15 பேருக்கு இந்த மந்திரம் தெரியும். இப்போ 10 லிருந்து 15 பேருக்கு தான் மொத்தத்துக்கே தெரியும். மொத்தமாக நான் அது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் உங்கள் யாருக்குமே கொடுக்கலை, அதை பரபரப்பு ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கலை. இது மிக பரபரப்பான ஒரு மந்திரம். இதை சொல்கிறவங்களுக்கு ஆற்றல் மிக்க அன்பால் யார் கூவி அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் அதை அவங்க முழு மந்திரமாக போட்டு விடுவாங்க. நான் உங்களுக்கு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் பிரிஜி ஓம், இதுதான் இந்த மந்திரத்தினுடைய மொத்த சொற்கள் இவ்வளோ தான். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் பிரிஜி ஓம்,
இந்த மந்திரம் என்ன செய்யுமா? எனக்கு கண்ணில் பறக்கூடிய அருள் அனுபவம்னு சொல்கிறாங்க, கண்ணார் அமுதக்கடல்னு சொல்கிறாங்க, அதை பெற்றுத்தரும். அது வேறு என்னம்மா செய்யும்? என் உடல் நோவு என்னமாக இருந்தாலும் அது இப்போதைக்கு ஆற்றனா கொடு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லாங்கள், ஆற்ற முடியாத கொடிய நோய்கள், அந்த நோய்களாக இருந்தானாலும் அதை நீக்கித்தரும் இந்த மந்திரம். வேறு என்ன இந்த மந்திரம் என்னம்மா செய்யும்? ஆற்றனா கொடு நோயினாலே அதில் எல்லாமே வந்துடுது. வேறு என்னம்மா செய்யும்? என்னுடைய பொருளாதார தடை என்ன இருந்தானாலும் அதை நீக்கித்தரும். எப்போதுமா நீக்கித்தரும். நீங்கள் இதை என்னைக்கு நம்பிக்கையோடு ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் அப்படின்னு ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு இதை அழைக்கின்றீர்களோ, அப்போது நீங்கள் அழைச்ச நிமிஷமே அது உங்களுக்கு பலன் தரக்கூடியது. இவ்வளவு வேகமாக எந்த மந்திரங்களும் பலன் தர்றதில்லை, அந்த அளவுக்கு இது பலன் தரக்கூடியது. அது அதுக்கப்புறம் இது வேறு என்னமா செய்யும் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த மந்திரம் அந்த ஓங்கக்கூடிய பிரணமம் மூலக்கணலை எழுப்பி சகசிரதளம் வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போய் செலுத்தி, அதற்கு மேலும் நீங்கள் பயிற்சி பெற்றால் அகண்ட வழி அனுபவம் அனைத்தையும் உங்களுக்கு காட்டித்தரும். அதை விட உங்களுக்கு என்னமா தெரியும் செய்யும்? ஸ்ரீம் ஹ்ரீம் அந்த இரண்டு மந்திரமும் நம்ம பஞ்சாக்கரத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை தான் ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சிவனும் சக்தியும் அப்படிங்கக்கூடியது. அந்த சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக இருந்து உங்களுடைய மூல ஆற்றலை உச்சந்தலைக்கு கிளப்பி அந்த உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக தரக்கூடியது. அப்போ இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பொருளாதார தடையை நீக்கும், உங்களுக்கு குண்டலினி சக்தியை எழுப்பித்தரும், அப்புறம் வந்து உடல் நோவும் மனநோவையும் நீக்கித்தரும், அப்புறம் வந்து கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்றை பெற்றுத்தரும், அதற்கு பிறகு அகண்ட வழி அனுபவத்தை உங்களுக்குள் இழுத்துட்டு வந்துரும். இவ்வளவு ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்கது இந்த மந்திரம். அதை எவ்வாறு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மந்திரம் இதனுடைய பலன் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கவுங்க அனுபவத்தில் இது எவ்வளவோ விரிவாக்கமாகக்கூடியது. எனக்கு இந்த நோய் தீர்ந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைக்குரிய அன்பர்கள்ட்ட அதை சொல்லி அவங்க எல்லாம் நிவாரணமாயிருக்கிறாங்க. சரி, ஏன் தனித்தனியாக ஒன்று சொல்லுவானே, எல்லாருக்கும் இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். எல்லாம் எல்லாம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா மங்களத்தையும் செய்ய நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த மந்திரத்தை ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு சொன்னால் சொன்ன அன்னைக்கே உங்களுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திரம். அதனால் இதை நீங்கள் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நீங்கள் எல்லோரும் சொல்லி வாங்க. மீதி திருவுருள் குட்டி வைக்க அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம்.